செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கொரோனா 10 நாட்களில் கட்டுப்படுத்த எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். மேற்கு வங்கத்தில் கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொல் திருமாவளவன் கடிதம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வழங்க மறுக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவர்கள் திடீர் உண்ணாவிரத போராட்டம். விரிவான செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தமிழகத்தில் கொரோனா 10 நாட்களில் கட்டுப்படுத்த எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, இந்தியாவிலேயே கொரோனா பரிசோதனை அதிகமாக செய்த மாநிலம் தமிழ்நாடுதான். இன்னும் 10 நாட்களில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும். கொரோனாவை கட்டுப்படுத்த எதிர்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தொடர்ந்து பல ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுத்து வரும் மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி இன்று புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதன்படி கொரோனா பாதிப்புக்கு எதிரான பணியில் ஈடுபட்டு உயிரிழக்கும் நபரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு காணொலி காட்சி மூலம் திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொல் திருமாவளவன் கடிதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இது குறித்து விடுத்துள்ள கடிதத்தில், காவிரியில் ஒவ்வொரு மாதமும் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவை காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி நீரும் ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி நீரும் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை 9 டிஎம்சி நீரை மட்டுமே வழங்கியுள்ளது. எனவே தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வழங்க மறுக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வழங்க மறுக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பண்ணப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அலுவலகம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் பா வாஞ்சிநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய குழு உறுப்பினர் செல்லையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவர்கள் திடீர் உண்ணாவிரத போராட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த அரசு மருத்துவர்கள் 8 பேரை முன் அறிவிப்பு இன்றி கூடலூருக்கு பணி மாறுதல் செய்ததால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.